हलो फ्रेंड्स वेलकम टू संगी किचन टुडे नम्म केल्वरग रेंडु पेरिच्चि लेट्टु पाकपोरम अदु राकी अंड डेट्स लेट्टुनु कूड सोल्ललाम इदुक्कु तेवैन पोरुल अंगे कोडुत्तिरुक्केन कुळंदैगळ इरुन्दु पेरियवंग वरैक्कुम सापिडक्कूडिय ओरु आरोग्यमान लड्डुनु कूड सोल्ललाम इदु रोम्ब सिंपिळा सेय्यलाम इप्पो वांग अदै सेय्यलाम एप्पडि सेय्यलांगिरदै पाक्कलाम ओरु पैन एडुत्तु वच्चिरुक्केन इंद पैनल पाथींगन्ना नान ओरु कप अलवुक्कु रागी मावु एडुत्तिरुक्केन இந்த ராகி மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும் மெஷர்மென்ட் பாக்கும்போது இதை வந்து ஒரு அரோமா வரறதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் வறுக்கும் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா கருகிடும் ஆ மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு வறுத்துங்க இப்போ அந்த மாவு எடுத்துக்கிட்டேன் அதே பேன்லயே நான் வந்து நட்ஸ் வந்து எந்த கப்பல மாவு எடுத்துறோமோ அதே கப்பல அரை கப் அளவுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்துக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருக்கிறத நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு பொன்னிறம் வரைக்கும் நம்ம வெறும் கடாயிலே வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து இப்போ நம்ம வேறு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ வந்து இது கூட ஏலக்காய் வந்து நான் ஒரு ஆறு போல் வேணால் எடுத்துக்கோங்க நான் அடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை கூட சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சியை சேர்க்க போகிறோம் அதுதான் இதுக்கு சுகரே அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சுகர் சேர்க்கறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானது நான் வந்து எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பாலேயே பேரிச்சம்பழம் அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கேழ்வரகு மாவு வறுத்து வச்சுருக்கதையும் சேர்த்து அரைச்சிக்கங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் எந்த எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்து சூடாக உருக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த லட்டு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஸ்வீட் கிடையாது எல்லாமே நட்ஸு அயன் தான் நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பாருங்கள் இதை மாதிரி ரெடி ஆகிடுச்சு நம்ம லட்டுகளை இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லட்டுகளை உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க இது வெளியிலே வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனாலும் உங்கள் விருப்பம் அது 1 மந்த் வரையும் கூட இருக்கும் கெட்டு போகாது இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தாலே ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து நிறைய பேர் டேட்ஸு பாதாம் முந்திரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் அதை கொடுக்கலாம் பாருங்கள் அருமையாக லட்டுல ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான சத்தான ஒரு ராகி அண்டு டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆரோக்கியமான விஷயத்தை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்